எனது வாழ்வின் லட்சியம் ஒன்றானது. பிரம்மரிஷி வசிஷ்டரை தோல்வியுறச் செய்து அவரை சிறுமைப்படுத்துவது. அந்த நல் வாய்ப்பினை நான் சத்தியவரதன் மூலம் பெற்றேன். திவாகராய நமஹ ஸ்வாஹா. என்ன சத்திய விரதா, ஏன் நிறுத்திவிட்டார்? மாமுனிவரே, தாம் என் குலகுருவாவீர். அற்புத சக்திகளை தமராக்கியவர் தாங்கள். தாம் அந்த அற்புத சக்திகளை கொண்டு இந்த அகிலத்தில் எதையும் சாதிக்க வல்லவர். முனிஸ்ரேஷ்டரே, என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுங்கள். இந்த தேகத்துடனேயே ஸ்வர்கம் செல்ல விழைகிறேன். அசம்பவமாகும் அது. உனது எண்ணம் வீணானது சத்தியவிரதா. இவ்வாறு ஒரு இச்சை எவ்வாறு உன் ஹிருதயம் உதித்தது சத்தியவிரதா? அரசே, மகரிஷி விஸ்வரதனான நான் தமது இந்த தேகத்துடன் தமை சொர்க்கலோகம் அனுப்புவேன். அறிவு வழங்கிய அரசனுக்கு குலகுருவானது எனது துர்பாகியமாகும். இக்கணமே நான் உன்னுடைய குலத்தையும் இந்த குலகுரு பதவியையும் தியாகம் செய்கிறேன். யாகத்தை நிறுத்துங்கள் விஸ்வரதரே. இந்த அனர்த்தம் நிகழலாகாது. இனி யாகம் தடைபடாது தேவேந்திரா. சத்தியவிரதனுக்கு நான் வாக்களித்தேன். சொர்க்கலோகத்தை அவன் தன் தேகத்தோடு சென்றடைவான். எனது சக்திகள் அனைத்தையும் பிரயோகித்து நான் எனது வாக்கை நிறைவேற்றுவேன். இச்செயல் நிகழ நான் அனுமதிக்க மாட்டேன். சத்தியவிரதன் சொர்க்கலோகத்திற்குள் பிரவேசிக்காது தடுப்பேன். நான் மற்றொரு இந்திரலோகம் நிர்மாணிப்பேன். மா முனிவரே, மண்ணில் அழியும் தேகத்துடன் ஸ்வர்கலோகம் அடைவது இயலாது என்பதை அறிந்த பிறகும் ஏன் இக்காரியமாற்றுகிறீர்கள்? ரிஷிகளில் சர்வசிரேஷ்டன் நான் தான் என்பதை இந்த அகிலத்திற்கு உணர்த்த எண்ணுகிறேன். மகரிஷி விஸ்வரதன் அந்நிலையை பெறுவதற்கு பிரம்மரிஷியாக வேண்டும். அதோடு பிரம்மரிஷி ஸ்தானத்தை தமக்கு வழங்க வல்லவர் மகரிஷி வசிஷ்டர் ஒருவரே.